students from exercise 1.5 la sum number 4 panna porom a boy is walking along the path y is equal to ax square plus bx plus c through the points moonu kuduthirukanga he wants to meet his friend at p7,60 will he meet his friend use gaussian elimination method so enna pannanum modala avanga kuduthirukra function appdi maathi எழுதினோம்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்னு வந்துடும் இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ல இது எக்ஸ் இது ஒய் இது எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஸோ எக்ஸ்க்கு மைனஸ் சிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 36 ஏ இது மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8 வந்துடும் இது மாதிரி அடுத்தது மைனஸ் டூ எக்ஸுக்கு நீங்கள் மைனஸ் டூ போட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 4a மைனஸ் டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அடுத்தது எக்ஸ்க்கு நீங்கள் 3 போடும்போது ஸ்கொயர் பண்ணால் 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8னு வரும் இது அப்படியே நம்ம என்ன செய்யணும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு மாற்றணும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னா விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதிட்டு இப்போ 36 நம்ம பை சுழு முனை வச்சுட்டு அது கீழே இருக்கிறத ஜீரோ ஆக்கணும் கரெக்டா ஸோ அது எப்படி பண்ணுறது ஸோ இதில் 9 வந்து நம்ம ஜீரோ ஆக்கலாம் அதனால் R3 பிகம்ஸ் R3 அப்படியே இருக்கட்டும் R3 ஜீரோ வரணும்னா இது பெரிய நம்பராக இருக்குது அதனால் 4×R3 மைனஸ் R1 கரெக்டாக அப்படி பண்ணால் என்ன வரும் ஸோ கால்குலேஷன் கீழே பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம 4R3 எழுதணும் 4R3 தேர்ட் ரோஸில் 4 அளவு எடுக்கணும் 4 9s are 36 4 3s are 12 4 1s are 4 4 8s are 32 அடுத்தது மைனஸ் R1 R1 ஃபுல்லாக சைன் மாறணும் அப்போ மைனஸ் 36 ப்ளஸ் 6 தென் மைனஸ் 1 மைனஸ் 8 இப்போ இதில் ஆட் பண்ணோம்னா இது 0 இதில் ஒரு 18 வருது 3 வருது 24 அப்படின்னு வரும் ஸோ உங்களுக்கு தேர்ட் ரோ இப்போ 0 18 3 and 24 ஃபஸ்ட் ரோ வந்து மாற்றம் இல்லை ஃபஸ்ட் ரோவை நம்ம அப்படியே தான் வச்சுருப்போம் ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணிப்போம் இப்போ செகண்ட் ரோவில் இங்கே வந்து 4 ஆக்கணும் அப்போது R3 பிகம்ஸ் R2 பிகம்ஸ் இப்போ இது வந்து சின்ன நம்பராக இருக்குது அப்போ இதை நம்ம 9 பெருக்கணும் ஸோ 9R2 மைனஸ் R1 அதே மாதிரி தான் ஸோ 9R2 முதல்ல எழுதணும் அடுத்து மைனஸ் R1 இப்போ இந்த செகண்ட் ரோக்குள்ள ஒரு 9 பெருக்குனீங்க அப்படின்னா 9 4s are 36 மைனஸ் 18 ப்ளஸ் 9 மைனஸ் 108 அடுத்து மைனஸ் R1 இப்போ மைனஸ் 36 6 மைனஸ் 1 மைனஸ் 8 இது ஆட் பண்ணால் அது 0 ஆயிடும் இது மைனஸ் 12 இது 8 இது வந்து மைனஸ் 116 இப்போ இது வந்து 0 மைனஸ் 12 8 அண்ட் மைனஸ் 116 கரெக்டாக ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் இது வந்து முடிஞ்சிச்சு இப்போ இதுதான் நமக்கு பைவட் இப்போ இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம 0 ஆகணும் ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு இதில் ஒரு 4 கட் பண்ணிட்டு 3 கட் பண்ணிவிட்டு செய்யலாம் இல்லைன்னா 12 18 என்ன எல்சிஎம் வரும்னு பார்த்து அதை வச்சு கூட நம்ம செய்யலாம் மிக்ஸாக நம்ம கட் பண்ணிடுவோம் கரெக்டாக ஸோ எப்படி கட் பண்ணுறது நீங்கள் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா R2 இருக்கிறது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தெரியுது அப்போ R2 by -4 டோன்ட் வான் மைனஸ் 4 இனஃப் அதே மாதிரி R3 வந்து ஒரு 3 கட் பண்ணிடுவோம் அப்படி கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் ஃபஸ்ட் ரோல் ஏதாவது சேஞ்ச் இருக்காருன்னா இல்லை ஸோ 36 - 6 1 ஸோ அது அப்படியே தான் இருக்கும் இப்போ செகண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும் 4 டிவைட் பண்ணணும் அப்போ இது வந்து 0 இது வந்து 3 12 இங்கே வந்து 3 8 இதில் மைனஸ் எவ்வளோ வரும் 3 8 இது 3 36 அப்போ 29 கடைசி ரோ ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும் 3 கட் பண்ணுறோம் அப்போ 0 இங்கே 6 3 இது 1 3 இது வந்து 8 3 வரும் ஒரு வழியாக கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்குது இப்போ நம்ம இந்த மைனஸ் 3 தான் இப்போ 5 இப்போ இந்த 6 காலி பண்ணணும்னா இந்த 2 மட்டை பண்ணி இந்த 2 ஆட் பண்ணால் போதும் ஸோ ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது R3 பிகம்ஸ் R3 ப்ளஸ் 2R2 ஸோ இங்கே கழிக்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சயின்ஸில் தான் இருக்காங்க ஸோ முதல்ல நான் R3 எழுதிக்கிறேன் அடுத்தது 2R2 கரெக்டாக இருக்கும் R3 வந்து 0 6 1 8 2R2 எவ்வளோ 2 பேருக்குனா 0 - 6 4 தென் மைனஸ் 58 அப்படின்னு வரும்
So you can add 0, this is 5, this is minus 15. So you can add 36 minus 6, 18. No change. Second row, no change. நாம இந்த தேர்ட் ரோவுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோம். ஸோ அது 0 0 5 -50 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணணும், ஈக்குவேஷன்ஸாக மாற்றணும். ஸோ என்ன வரும், 36 இது வந்து ஏபிசியில் தானே இருக்குது, அப்போ இது வந்து 36A, இது ஃபுல்லாக பியால் பெருக்கினா -6B, இது சியோட கோஎஃபிஷியன்ட், அப்போ C = 8, செகண்டில் ஏயோட கோஎஃபிஷியன்ட் இல்லை இதுதான் இருக்குது, அப்போ இது வந்து -3B ப்ளஸ் 2C = -29. இது வந்து தேர்ட் ஒன், இது ஏயோட கொஃபிஷியன்ட் பியோட கொஃபிஷியன்ட் ரெண்டுமே கிடையாது, அப்புறம் இது 5, அப்போ 5C = -50. ஸோ நம்ம இதில் 5ல கட் பண்ணிட்டோம்னா சி வந்து -10 அப்படின்னு வரும். ஸோ வந்ததை தூக்கி செகண்டில் போடுவோமா, அப்போ -3B ப்ளஸ் 2 × -10 = -29. அப்போது -3B இது பேருக்குனா -20, அந்த பக்கம் போனால் +20, கரெக்டா, அப்போ -3B = -9 அப்படின்னு வரும். ஸோ மைனஸையும் கட் பண்ணி 3ல கட் பண்ணோம்னா பியோட வேல்யூ வந்து 3. இப்போ பியும் தெரியும் சியும் தெரியும், கொஞ்சம் ஃபர்ஸ்டில் போட்டீங்கன்னா 36A - 6B + C = 8. ஏ தான் தெரியாது, அப்புறம் 36A - 6 × B ஹவு மச் 3, C வந்து -10 = 8. அப்போ 36A - இது ஒரு 18, ஒரு -10 சேர்த்திங்கன்னா -28 = 8. இப்போ 36A = இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும், 36 ஆயிரும், அப்போ ஏயோட வேல்யூ வந்து 1. அப்போது நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சலாம். ஸோ ஒய் வந்து என்ன, ax² + bx + c தானே. ஸோ ஏக்கு 1 போட்டால் x² எவ்வளோ வருது 3, அப்போ 3x, அந்த சி வந்து -10 கான்ஸ்டன்ட். இதுதான் அந்த பையன் நடந்து போகிற பாதை. இப்போ நமக்கு அந்த பையன் வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ணுவானா அப்படின்னா, இதில் எக்ஸுக்கு 7 போட்டு ஒய் வந்து 60 வருதான்னு பார்க்கணும். ஸோ இஃப் x = 7 ஒய் என்ன வரும் போட்டிங்கன்னா 7² + 3 × 7 - 10, இது 49 + 21 - 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 70 - 2. ஸோ கரெக்டாக 16 வந்துச்சு. தெர்ஃபோர் ஹி வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஓகே, பை.